நாள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருந்த சில இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பரான பெஸ்ட்டான ஃபேஷியல் ஸ்க்ரப்ஸ் நீங்கள் செய்யலாம். ஸோ தட் உங்கள் ஃபேஸ் நாள் ஃபுல்லாக பளிச்சுன்னு பல பலன் இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஸ்க்ரப் நம்பர் 1, தக்காளி ஸ்க்ரப். இதுக்கு அரை தக்காளி, ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஜூஸ் வெளியில் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் சர்க்கரையில் தொட்டு உங்கள் முகம் ஃபுல்லாக தடவணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரப். ரொம்ப சிம்பிளான ஸ்க்ரப். இதை வந்து ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் கையை யூஸ் பண்ணி இதை அப்ளை பண்ணுன்ற அவசியமே கிடையாது. தக்காளியை வந்து அந்த சர்க்கரையில் தொட்டு தொட்டு நீங்கள் முகம் ஃபுல்லாக, அப்புறம் கழுத்து எல்லாம் தடவி ஒரு 2 நிமிஷத்துக்கு ரொம்ப ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். அழுத்தி தேய்க்க வேணாம். 2 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலான தண்ணியில் உங்கள் முகத்தை கழுவிடலாம். உடனே உங்கள் ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஸ்க்ரப் நம்பர் 2, பாதாம் ஸ்க்ரப். இதுக்கு 100 கிராம் பாதாம், அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து பவுடர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அரிசி மாவு, பாலாடை இல்லைன்னா தயிர். ஸோ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் பாலாடை. பாலாடை இல்லை அப்படின்றவங்க தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து கடையில் நீங்கள் வாங்குகிற ஸ்க்ரப் மாதிரி கன்சிஸ்டன்சியில் சூப்பராக பாதாம் ஸ்க்ரப் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் உங்கள் முகம் கழுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி 2 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணணும். ஸோ பாதாமும் சரி பாலாடையும் சரி உங்கள் முகம் வந்து பிரைட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அரிசி மாவு வந்து நல்லா டீப் கிளென்ஸ் பண்ணும். ஸோ தட் நீங்கள் இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி முடித்ததுமே உங்கள் முகம் நல்லா பழிச்சுன்னு இருக்கிறத நோட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரப் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் சூட் ஆகும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ண வேணாம். ஸோ எப்பயும் போல் நார்மல் தண்ணியில் முகம் கழுவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கலாம். ஃபேஸ் ஸ்க்ரப் நம்பர் 3, ஆரஞ்சு ஸ்க்ரப். இதுக்கு நீங்கள் ஆரஞ்சோட தோல் தேவை. ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆரஞ்சோட தோல் இந்த மாதிரி கிரேட்டர் யூஸ் பண்ணி துருவி எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு இல்லை அப்படின்றவங்க எலுமிச்சையோட தோலும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 1/2 டீஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேணாம். இது கூடவே உங்களுக்கு கடலை மாவு, சுத்தமான தேன், பால், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆரஞ்சோட தோல், 1 டீஸ்பூன் தேன், அப்புறம் இது பேஸ்ட் ஆக்கிற அளவுக்கு நீங்கள் பால் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா ஒரு ஸ்க்ரப் மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அதனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கீழே விழாது. ஸோ இந்த ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். அதாவது காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின்னு எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பட் ட்ரை ஸ்கின் அண்ட் நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரப் ப்ரிப்பேர் பண்ணும்போது 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் ஊற்றி யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க அப்படியே சேம் ரெசிபியை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுவும் அப்படி தான், முகத்தில் அப்ளை பண்ணி 2 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கலாம். இந்த 3 ஸ்க்ரப்பில் உங்களுக்கு பிடிச்ச 1 ஸ்க்ரப் சூஸ் பண்ணி வாரத்தில் 2 தடவை யூஸ் பண்ணுங்கள். அடுத்த வாரம் 3 பெஸ்ட்டான ஃபேஸ் மாஸ்கோட உங்களை சந்திக்கிறேன். பை பை.